வணக்கம். இன்னும் பலமாக கேட்கணும். வணக்கம். வணக்கம். என்னன்னா இன்னைக்கு வந்து வேற சரௌண்டிங் இருக்கும். அது வந்து ஒரு சூப்பரான சரௌண்டிங், ஜிம் சரௌண்டிங் மாதிரி இருக்கும். ஆனால் ஜிம்ல தான் இருக்கும். எங்கன்னா வந்து இன்னைக்கு மாமா ஃபர்ஸ்ட் டே பிளே ஸ்கூல்ல தள்ளுற மாதிரி சாலிட் ஃபெஸ்ட்ல தள்ளிட்டு போறாங்க. ஸோ இன்னைக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஜிம் வந்து அவரை கூட்டிட்டு வந்து கொஞ்சம் ஃபிட்னஸ் மாத்தலாம், ஃபிட் ஆக்கலாம், ஹெல்த்தி ஆக்கலாம். என்னதான் போக முடியல, அவராது போகட்டும்னு இவரையும் டேடி ஜாயின் பண்ண போதான் பார்த்தா டேடி ஷூட் போயிட்டார். அதனால் அவர் அடுத்ததுலேருந்து வருவார். முத நாள் வந்து இந்த குழந்தைங்க நான் போக மாட்டேன் அழுவும் இல்லை ப்ளே ஸ்கூலுக்குலாம் அந்த மாதிரி தள்ளிட்டு வரேன். ஆமாம். ஸோ பர்த்டே முடிஞ்சமே எல்லாருமே சொன்னீங்க, சரி டக்குன்னு திரும்ப பேக் டு த ஃபார்ம், ஃபிட்னஸில் இறங்குவோம் அப்படின்ட்டு. நான் அவ்வளோ சொல்லிட்டா போதுமாம்மா, ரொம்ப ஆட்டம் போட்டீங்க. அப்படி அப்புறம் சொல்ல வச்சுக்கோங்களேன், அது நல்ல வயசுக்கே கிடையாது. ரொம்ப ஆட்டம் போட்டோம், பட் ஆனால் ரொம்ப இந்த இப்படியும் அப்படிலாம் போகிறதும் இல்லை. ஃப்ளாட்டாக அவங்க பார்க்க வந்து ஸ்மார்ட்டாக இருக்கணும். சிக்ஸ் பேக்னா சிங்கிள் பேக் இருந்தால் போதும். கொஞ்சம் கொஞ்சம் தொப்பை வேணும், தொப்பை இல்லைன்னா நல்லா இருக்கவே மாட்டாங்க. கொஞ்சம் தொப்பை வேணும். கேட்டுக்கோங்க ப்ரோ, ரொம்ப வாட்டி வதக்கிறாதீங்க. ஸோ சாலிட் ஃபிட்னஸ் விருகம்பாக்கம், ஸோ நண்பரோட ஃபிட்னஸ் சென்டர். ஸோ சாலிட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய இடத்துல டெவலப் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இந்த வட்டம் இதுலேருந்து ஆரம்பிப்போம். சாலிட் அப்படின்னா எல்லாத்துலேயுமே வந்து எல்லா ஜிம்மே ஜிம்னாலே எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. பட் இங்கே வந்து ஒரு ஒரு மசிலுக்கும் லேட் எல்லாத்துக்குமே தனித்தனியாக அதுக்குன்னு தந்த எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது நான் பார்த்த வரைக்கும். சரி அதனால் இவர் போங்க போகலன்னு சொன்னாங்க. அதுக்கு அதுக்கு சொன்னதுக்கப்புறம் நான் வந்து நிறைய அலசி ஆராய்ஞ்சேன். அதுக்கப்புறம் தான் சரி ஓகே நீ ஆரம்பிச்சேன். கண்டிப்பாக. ஏன்னா அது நம்ம தனியாக அனுப்புகிறேன்னா கொஞ்சம் நான் கேர்ஃபுல்லாக வேறு இருக்கணும், யார் யாரெல்லாம் வராங்க ஒர்க் வச்சுக்க அதெல்லாம் பார்க்கணும். பார்த்தா தான் இவரை நான் அனுப்ப முடியும், இல்லைனா தனியாக அனுப்ப முடியாது இவரை. நான் இன்ஸ்டாகிராமில் சாலு ஷோ இங்கே தான் வருதுன்னு பார்த்தோமே ஒரே ஓடி. அவங்க ஈவினிங் பேட்ச் ஆனால் அவங்க நம்ம அவங்க மார்னிங் பேட்ச் ஆனால் அவங்க ஈவினிங் பேட்ச் ஆச்சு. சும்மா சொன்னேன், அதாவது உண்மையாகவே எக்யூப்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் ட்ரெயினர்ஸ் வந்து ரொம்ப வேறு லெவலில் இருப்பாங்க. ஸோ அதுதான் ஹைலைட்டு. நம்ம ட்ரெயினர் லவன் அவர்களே, லவன் அந்த பேர்லேயே பெரிய கஷ்டம். ரெண்டு மூணு நாள் லெவன் ஒரு சேவ் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் தான் அவர் ஒரு அருமையான ஒரு விளக்கம் சொன்னார். அந்த விளக்கத்தை திருப்பி நீங்கள் சொல்லுங்கள். அது மகாபாரதத்தில் கிருஷ்ணருக்கு கிருஷ்ணகிரி ஐயோ ராமாயணத்துல குழந்திருப்பாங்க லவா குசான். ஸோ அதுலோட பேர் தான் லவன் வச்சிருக்காங்க. இவங்க ரெண்டு நாள் வந்துட்டு என் ட்ரெயினர் பேர் லெவன், லெவன்னா பதனும் ஆச்சு அப்படிலாம் பேர் வைப்பானே வச்சேன். அப்புறம் இங்கே வந்து சொல்லுங்கள், இல்லை மேடம் அது லவன் மேடம். அப்புறம் அந்த லட்சணத்தில் ரெண்டு பேர் கூப்பிட்டுருக்கேன். ஆனால் பரவாயில்ல, மாமன் தான் கேட்டார். தம்பி பேர் டொல்லான்னு கேட்டார். நான் கேட்பேன், அவர் கேட்கக்கூடிய ஆள் தான். அவர் நேரத்தே கேட்டார். பண்ணக்கூடிய நபர்கள் தான் ரெண்டு பேருமே. ஓகே ப்ரோ, இப்போ என் வெயிட் என்னன்னா 107 இருக்கேன். 107.6 எது பார்த்துட்டோம். என்ன தடவை எடுத்துக்கோ காட்டுறோம் கண்ணார. இப்போ நம்ம வந்து ரொம்பலாம் குறையின அவசியம் இல்லை ப்ரோ. இருக்கிறத அப்படி ஃபிட் பண்ணிட்டா போதும். இருந்தாலும் ஒரு 100 கிலோ போதும். ஆமாம், ஒரு 100 கிலோ இருக்கணும். அதை குறைக்கக்கூடாது நம்ம. 45 டேஸ் ஆகா. நான் 99 நாள் இருந்துச்சு, 45 நாள் முடிச்சிடலாம். 40 டேஸில் 7 kg. சூப்பர் ப்ரோ. பிலோ 100 அந்த மாதிரி பண்ணிடலாம். அந்த மாதிரி ஆர்ம்ஸ் எல்லாம் வேணுமே. ஆனால் இது இருக்கணும், இதை இதுக்காக தொப்பையெல்லாம் இருக்கணும். ஆர்ம்ஸ் வேணும். இது இது லைட்டாக கம்மி பண்ண போது இந்த மாதிரி ஆர்ம்ஸ் ஆர்ம்ஸ் வேணும். ஓகே, லைட் பண்ணிடலாம். ஆர்ம்ஸ் செஸ்ட் எல்லாத்தையும் பில்ட் பண்ணிடலாம். ஓகே ப்ரோ, அப்போ ஆரம்பிக்கலாமா? சரி. அவருக்கு அவர் ஒரு வீக்னஸ் சொல்லிருக்கேன், இந்த புல்லு தரை மட்டும் அவர் ஒர்க் அவுட் பண்ண மாட்டார். முன்னாடி பாப்போம் டெஸ்ட் கொடுக்குறோம் என்ன ப்ரோ. கண்டிப்பாக. ஓகே, இப்போ நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். ஜெய் பாகுபலி. திரும்ப பெருக்குவோம். இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு வார்ம்அப் தெரியுமா? இப்படிதான்
ஒரு காலே பண்ணுறேன் அப்புறம் ஒரு கால் வந்துடுறேன் சேர்ந்து ஒரே பாசம் கால் மாற்று பிரச்சனை கிடையாது ப்ரீத்திங் பிரிதல் முக்கியம் முச்சுட்டு முச்சிடணும் சரியா ஹோல் ஹோல் பண்ணுங்க லாஸ்ட் 10 செகண்ட்ஸ் 10 9 8 7 சிக்ஸ் அப்டம் அப்டம் டக்கில் இருக்கணும் ஃபுல்லாக அப்டம் டக்கில் இருக்கும் வேறு பிடிக்குதா இப்போ உன்னை மேலே கூட்டு போகிறேன் இது ஃபஸ்ட்டு வீக்னால் கொஞ்சம் மெதுவாக தான் பண்ணணும் இப்போ நாங்கள் ஸ்ட்ரெச்சஸ் இந்த பாடி வந்து ஒத்துழைக்கிற வேலையை மட்டும் பார்த்துருக்கோம் இதுக்கப்புறம் தான் இவரோட ஒர்க் அவுட்டை நீங்கள் பார்ப்பீங்க ஈஸியாக உள்ளே போக முடியும் அக்சஸ் பண்ணி தான் உள்ளே போக முடியும் இது அக்சஸ் கார்டு யூஸ் பண்ணட்டும் ஆ ஒரு ஏர்போர்ட்டுக்குள்ளே வர மாதிரி தான் நீ வர முடியும் வெல்கம் ஃபோன் பார்த்தே விழுந்துடாதவா இப்போ பார் வெயிட்டா ஏன் வெயிட்டா ஒவ்வொன்னே உங்களை ஒவ்வொரு வீடியோ நாங்கள் விலக்கி காட்டுறோம் ஒரே வீட்டில் காட்டுறதுக்கு சத்தியமா முடியாது போஸ்ட் டெலிவரி வரியா வா சூப்பர் மக்களே வெரி குட் வெரி குட் அந்த வெறி தான் அந்த வெறி தான் வேணுன்றது வெரி குட் பண்ணுவோம் இப்போ என்ன ட்ரைனர் பண்ண போகிறோம் சார் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃபிசிக் கார்டியோ பண்ணலாம் கார்டியோ பண்ணலாம் ஓகே போகிறேன் ஒரு 20 நிமிஷம் நடந்து வெற்றியோட வருகிறேன் பாய் மக்களே நாங்க போடுவோம் அடுத்த வாரத்துல இருந்து மொச்ச கொட்ட பல்ல லகினோட நாங்க போட்டு வைபா எக்சர்சைஸ் பண்ணுவோம் உனக்கு தெரியாது என்ன பண்ணுவானு அது கை எடுக்கும் நேற்று எங்களுக்கு அந்த ஈர்த்த கடை ஃபேன்ஸ் வந்துட்டாங்க தெரியுமா ஈர்த்தாப்பு கடை இருக்குல்ல மாமாவுக்கு எனக்கு இங்கே அங்கேருந்து கை காட்டிகிட்டு இருந்தாங்க இங்கே சார் ஆ இது நான் வாக் பண்ணோம்ல அப்போ ஆமாம் இது இந்த ஈர்த்த கடை சின்ன கடை ரிவ்யூ எப்படி இருக்குது ஜிம்மோட ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குது சூப்பராக இருக்குது ஸ்பேஸ் 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 நல்லா நல்ல ஸ்பேஸும் நல்லா இருக்குது நான் ஆல்ரெடி பார்த்து செக் பண்ணிகிட்டே தான் இருந்தேன் ஏன்னா இந்த பக்கம் ஒரு நமக்கு தெரிஞ்ச ஃபிட்னஸ் இங்கிட்ட ஒரு தெரிஞ்ச ஃபிட்னஸ் யார் அது செம்மையாக பண்ணிக்கான்னு பார்க்கும்போதா கடைசியாக திவாகர் ப்ரோ அப்படின்னுமே ஆகா இவரை நம்ம நண்பர் தான் வா போய் பார்த்துருவோம் எல்லா எல்லா ஜிம்லையும் போய் கூடி தொடச்சாச்சு இதை மட்டும் ஏன் தொடக்காமல் இருக்கும் அப்படின்னு வந்துட்டோம் நல்ல ஆம்பியன்ஸ் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒயிட் ஸ்பேஸ் தான் ஒயிட் ஸ்பேஸ் நல்லா
நம்ம எல்லா மிஷின்ஸ் எடுத்தீங்கன்னா எல்லாமே ரெண்டு ரெண்டு மிஷின்ஸ் இருந்திருக்காங்க. ஐ மீன் அப்டேட் மிஷின் லாட் புல் வந்துருக்கு. ஸோ மேக்ஸிமம் கவர் எல்லா மிஷின் கவர் பண்ணிட்டோம். சூப்பர் சூப்பர். இந்த மிஷின்ஸ் கொண்டு வரும் சர்ப்ரைஸாக இருக்கு. நம்ம ஸ்பேஸ் இருக்கு, ஃபில் பண்ணிட்டு தான் இருப்போம், ஃபில் பண்ணிட்டே இருப்போம், அவ்வளோதான். கட் பண்ணிக்க, 20 நிமிஷம் நடப்பேன். அப்புறம் யோ யோ தானா எல்லாம் நாங்கள் நன்றாதான் இது பண்ணிக்குவாங்கண்ணா ப்ரோ. இல்லை இல்லை, டைட்டுக்கு ஏற்ற மாதிரி எந்த டைட் வைக்கிறோமோ. இல்லை இல்லை, ஓ ஆமாம் ஆமாம், அது மாதிரி கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். ஏர் ஃப்ளோ இதுலேருந்து தான் வருதா ப்ரோ? ஆ அதுலேருந்து தான். ஆ ஜோஜி காத்து வருங்க. இல்லை நான் தான் நம்ம ஆனால் நல்லா வருது காற்று, நல்லா வருதா? என்ன ராமலிங்க எப்படி இருக்க? அவ்வளோ அவ்வளோ அதுக்கு மேலே காமிக்க மாட்டேன். ஸ்பீடு 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 ஃப்ரீயாக விட்டுருந்தானே நல்லா தெரிஞ்சிருக்கும். மறக்கிறவே போனின்னால தெரியல. ஆ முடியல, அதுக்கான இவ்வளோலாம் பண்ண முடியாது. கம் ஆன், லாஸ்ட் 20 செகண்ட்ஸ், லாஸ்ட் 30 செகண்ட்ஸ். 30 அப்போ தான் 20டா? நாங்கள் ஏன், நான் ஒரு மினி ட்ரெயினர், என் இஷ்டத்துக்கு நான் மாட்டிப்பேன். ஓ 11 ப்ரோலனா நான் தான் ட்ரெயின் பண்ணுவேன். அப்படியா? நினைச்சாலும் தலைகீழன்னு கோட்டைசாமி, கோட்டைசாமி தலைகீழ நின்னாலும் சண்டே லீவ் வரமாட்டார், ஜிம்முக்குள்ள வரமாட்டார். ஏன்னா சாட்டர்டே நிறைய எங்களுக்கு வேலை இருக்கு, சாட்டர்டே நண்பர்கள் சந்திப்பு இருக்கு. கிச்சா வந்துச்சா? வரல வரல. கிச்சா வந்துச்சா? வரல வரல. கிச்சா வந்துச்சா? வரல வரல. ஆ வா சிங்கிள் லெக் மேலங்கு. அரே வா. ஓகே. 5 3 2 1 கோ. பந்த கால் ப்ரோ. கையை விட்டுறாதீங்க. ஆமா விடக்கூடாது. பாக்க எப்படி தெரியுமா அம்மா இருக்கு? மூட்டை பூச்சியை கொல்லும் நவீன மெஷின். மூட்டை பூச்சி எடுத்து உள்ள போடுங்க. அது ஒண்ணு நங்க குரங்கு மாதிரி தவிட்டு இருக்கீங்க. நங்க 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 குத்துங்க. உங்களை பார்க்க போது எனக்கு திருப்பி திருப்பா வருது. இதை பார்க்க ஒரு சீன முறைப்படி இருக்கும். ஆனால் இதான் ஸ்ட்ரெச். இதான் பண்ணாலே நம்ம ஃபைனலாக போகிறோம்னு அர்த்தம் வீட்டுக்கு. இல்லையே, மேபி அடுத்த ஒர்க் அவுட்டுக்கான ஸ்ட்ரெச்சாக கூட இருக்கலாம்ல. நோ, சேகர் செத்துருவான். டன் ப்ரோ. முடியல. ஆ ஸ்ட்ரெச் முடியல. இன்னும் முடியலையா? ஓ அப்படியே, சாரி. ஆ ஓகே. அபிராமி அபிராமி. கொஞ்சமா போக முடியும். நீங்க எவ்ரி வீக் ஒன்ஸ் வந்து நாங்க ஒரு வீடியோ போடுறோம் எப்படி ஒர்க் அவுட்னு. சோ இன்னைக்கு வந்து இன்னைக்கு என்ன பண்ணோம்? பேசிக்கா கோர்ஸ் வந்து எக்ஸஸ் பண்ணோம். கோர்ஸ் வந்து என்ன பண்ணோம்? ஆமா, சோ அந்த மாதிரி தான் பண்ணோம். அதனால் நீங்கள் நெக்ஸ்ட் வீக் பாருங்கள் அடுத்த எந்த அளவு குறைஞ்சிருக்கோம் என்ன பண்ணியிருக்கோன்ட்டு. நெக்ஸ்ட் வீக் எக்ஸாக்ட்லி 1 வீக் டிஃபரன்ஸ், 7 days டிஃபரன்ஸ் பார்க்கலாம். சூப்பர் ப்ரோ. எவ்ரி வீக்லி ஒன்ஸ் நாங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம். பை பை, ஸ்டே டியூன்.
நீங்களும் வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இனிமேல் நாங்கள் டிப்ஸ்லாம் சொல்கிறோம், டயட் டிப்ஸ்லாம் சொல்கிறோம், டோன்ட் வரி. தேங்க்யூ.